हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் மூன்று இரண்ய கஷிபு சாகாவரம் பெரும் திட்டம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு ஸ்ரீநாரதவாச்ச इति उक्त्वा दी देवो पक्षिदाङ्गं पिपीलिकै कमण्डलो जले नौष कमण्डलो जलेन औषध दिव्येन अमोगरादसा. ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ நாரத ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார் இத்தி இவ்வாறு உக்துவா கூறிவிட்டு ஆதிபவ பிரபஞ்சத்தில் முதல் ஜீவராசியான பிரம்ம தேவர் தேவ தேவர்களில் முக்கியமான பக்ஷிதங்கம் கிட்டத்தட்ட முற்றிலும் அறிக்கப்பட்டிருந்த இரண்யகசுபவின் உடல் மீது பிப்பீலிகை எறும்புகளால் கமண்டலோ பிரம்மாவின் கைகளிலிருந்த விசேஷமான கமண்டலத்தின் ஜலேன நீரால் ஆக்ஷத் தெளித்தார் திவ்யேன சாதாரணமானது அல்லாத திவ்யமான அமோக பலனளிக்காமல் போகாது ராதசா அதன் சக்தி ட்ரான்ஸ்லேஷன் ஸ்ரீ நாரதமுனிவர் தொடர்ந்து கூறினார் இப்பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசியும் மிகவும் சக்தி வாய்ந்தவருமான பிரம்மதேவர் இரண்யகஷிபுவிடம் இவ்வார்த்தைகளை கூறிய பின் தமது கமண்டலத்தில் உள்ள உன்னதமான நிச்சயம் பலனளிக்கக்கூடிய ஆன்மீகமான ஜலத்தை எடுத்து எறும்புகளாலும் பூச்சிகளாலும் இரண்ய இரண்யகசிபுவின் உடல் மீது தெளித்தார் இவ்வாறாக அவர் இரண்யகசிபுவிற்கு புத்துயிர் அளித்தார் புத்துணர்வு அளித்தார் பர்பில பிரபா ஜெயசில பிரபாத் பிரம்மதேவர் இந்த பிரபஞ்சத்தில் முதலில் படைக்கப்பட்டவர் ஆவார் பரமபுருஷ பகவானால் பிரம்மதேவருக்கு படைக்கும் சக்தி தரப்பட்டுள்ளது தேனே பிரம்ம ஆதி கனவ கணவையே முதல் ஜீவராசி ஆதிதேவ அல்லது ஆதிகவி ஆதிகவி பிரம்மதேவர் ஆவார் அவர் அவரது இதயத்தின் மூலமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே நேரடியாக உபதேசிக்கப்பட்டார் அவருக்கு உபதேசிக்க கூடியவர் ஒருவரும் இருக்கவில்லை ஆனால் பகவான் பிரம்மாவின் இதயத்தில் இருப்பதால் இதயத்திலுள்ள பகவானே பிரம்மாவுக்கு நேரடியாக போதித்தார் பிரம்மா பகவானால் விசேஷ சக்தி அளிக்கப்பட்டவராக இருந்ததால் அவர் தான் விரும்பியதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவராக இருந்தார் இதுதான் அமோக ராதசா அமோக ராதசா என்ற சொல்லின் பொருளாகும் இரண்ய கசுபவின் உடலை அவர் பழைய நிலைக்கு கொண்டு வர விரும்பினார் ஆகவே தன் கமல கமண்டலத்திலுள்ள தெய்வீக நீரை தெளித்து உடனடியாக அதை நிறைவேற்றினார் பதம் இருபத்தி மூன்று சீச்சக வல்மிகாத்

கீச்சக வல்மீகா நெரு எறும்பு புற்றிலிருந்தும் மூங்கில் புதரிலிருந்தும் சக மனோபலம் ஓஜ புலன்களின் சக்தி பல போதுமான தேகபலம் அன்வித இவற்றுடன் கூடிய சர்வ எல்லா அவயவ உடலின் அவயவங்களும் சம்பன்ன முழுமையடைய பெற்றவனாக வஜ்ரசம்ஹனன வஜ்ரத்தை போல உறுதியான ஓர் உடலுடன் யுவா இளைஞனாக உத்தித எழுந்தான் தப்தஹேமா அப்ப யாருடைய உடலின் காந்தி உருக்கிய தங்கம் போல ஜொலித்ததோ அவன் விபாவசு நெருப்பு இவ போல ஏதச விறகிலிருந்து டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவரின் கமண்டலத்திலுள்ள நீர் அவன் மீது தெளிக்கப்பட்ட உடனேயே கஷிபு வஜ்ரத்தின் தாக்குதலையும் தாங்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அங்கங்களுடன் கூடிய முழுமையான ஓர் உடலுடன் கூடியவனாக எழுந்து நின்றான் விறகிலிருந்து நெருப்பு வெளிப்படுவது போல தேக பலத்துடனும் பொன்னிறமான உடலுடனும் முற்றிலும் இளமையான ஒரு மனிதனாக அவன் எறும்பு புற்றிலிருந்து வெளிவந்தான் பர்பட்பேஷில பிரபா ஜெய்ஷில பிரபாத் இரண்ய இரண்யகசுபுவின் உடல் வலிக்கப்பட்டு வஜ்ரத்தின் தாக்குதலை கூட சமாளிக்கும் வலிமையுடையதாக இருந்தது இப்போது அவன் ஒரு வலிமைமிக்க உடலுடனும் உருக்கிய தங்கத்தை ஒத்த மிகவும் அழகான காந்தியுடனும் கூடிய ஒரு இளம் வாலிபனாக இருந்தான் இது அவனது கடுந்தவத்தினாலும் விரதத்தினாலும் விரதத்தினாலும் இளமை ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்று இரண்ய கசிபு சாகாவரம் பெரும் திட்டம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்